السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. جنية الكرية الله نل ديال عليه. الله سبحانه وتعالى نمني وريم அவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யக்கூடியவர்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுடைய கட்டளைகளை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல நடைமுறைகளை கொண்டு பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. நம்முடைய நாவுகளை சொர்க்கத்திற்காக அசைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்து அருள்வதோடு நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல குணங்களின் மூலமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல குணங்கள் இழக்கப்படுகின்ற பொழுது அவன் பெயரளவில் முஸ்லீமாக இருப்பானே தவிர அல்லாஹ் ரசூலிடத்தில் அவன் முஸ்லீமாக கருதப்படுவது கிடையாது. கெட்ட குணத்திற்கு சொந்தக்காரன் ஒரு காலத்திலும் சொர்க்கத்திற்கு போக முடியாது, அவன் நரகத்திற்கு தான் தகுதியானவன் என்பதை பல்வேறு விஷயங்களின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு மூமினிடத்திலே முஸ்லீமிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான நல்ல பண்புகள் என்னென்ன, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த நல்ல பண்புகள் என்னென்ன என்பதை வரிசையாக இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமைத்து தந்த முறைப்படி நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே முதலாவது மூமினிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல குணம் உண்மை பேசுதல். இரண்டாவது அவனிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல குணம் அமானிதம் பேணி பாதுகாத்தல். மூன்றாவது அவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நல்ல குணம் இஹ்லாஸோடு நடந்து கொள்வது. நான்காவதாக அவனிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல குணம் நல்ல வார்த்தைகளை பேசுவது என்று இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சரியான முறையில் வகுத்து தந்திருக்கிறது. வெந்ததை சாப்பிட்டு விட்டு வந்ததை பேசுவதல்ல, வெந்ததெல்லாம் சாப்பிட்டு விட்டால் வயிறு வெந்து போகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போலத்தான் வந்ததையெல்லாம் பேசிவிட்டால், நாவுகளில் புறப்படக்கூடிய வார்த்தைகளை எல்லாவற்றையும் வெளியாக்கிவிட்டால் அவைகளில் எது நமக்கு சாதகமாக இருக்கும் எது நமக்கு பாதகமாக இருக்கும் நமக்கு தெரியாது. நெல்லை அள்ளினால் எடுத்துக் கொள்ளலாம், சொல்லை அள்ளினால் கொடுக்க முடியாது என்று தமிழிலே சொல்லுவார்கள். அதே போல வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியாக்குவதற்கு முன்னால் மனதிலே நிறைய தடவை யோசித்து வெளியாக்க வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், ஈமான் உறுதியாக வேண்டும் என்று சொன்னால் உள்ளம் சரியாக வேண்டும், உள்ளம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் நாவு சரியானதை பேச வேண்டும். யாருடைய நாவு சரியானதை பேசுகிறதோ அவனுடைய உள்ளம்தான் சரியாக இருக்கும், யாருடைய உள்ளம் சரியாக இருக்குமோ அவனுடைய ஈமான்தான் சரியாக இருக்கும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவுக்கும் ஈமானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த இணைப்பு குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாவை மிக கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும். ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பெரும்பான்மையான மனிதர்கள் நரகத்திற்கு போவதற்கு இந்த நாவுதான் காரணம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறுபைங்கிற கிதாபில் ஆபாத்துல் லிசான், நாவினுடைய ஆபத்துகள் என்ற ஒரு தலைப்பிட்டு கிட்டத்தட்ட இந்த நாவுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை 40க்கும் மேற்பட்ட ஆபத்துகள் என்று நமக்கு சொல்லித் தர்றாங்க. பொய் பேசுதல், புறம் பேசுதல், இட்டுக்கட்டுதல், அடுத்தவர்களை முகஸ்துதி பாடுதல், அடுத்தவர்களை கவிழ்ப்பதற்குண்டான சூழ்ச்சி பேச்சுகளை பேசுதல், கேலி பேசுதல், கிண்டரடித்தல், இப்படி இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நாவின் ஆபத்து குறித்து 40க்கும் மேற்பட்ட விஷயங்களை எழுதி கொடுக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாவை நாம் சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லித் தருவான், ஒரு மூமின் அவன் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்று சொன்னால் அவன் வாய்மூடி இருக்கட்டும், அவன் வாய்மூடி இருப்பது மிகச்சிறந்தது, அவன் கெட்ட காரியங்களை பேசுவதை விட என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். வேறொரு ஹதீஸில் குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவாங்க, நீங்கள் செய்யக்கூடிய சதகாக்களை விட, நீங்கள் தான தர்மம் செய்றீங்கல்ல, அந்த தான தர்மங்களை விட மிக உயர்ந்த ஒரு அமலை சொல்லித் தரட்டுமா? நீங்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கினால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட மிக அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லித் தரட்டுமா என்று நிறைய அமல்களை சுட்டிக்காட்டி அந்த அமல்களை எல்லாம் விட மிக உயர்ந்த ஒரு அமல் என்ன தெரியுமா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு அந்த அமலை கற்றுக் கொடுங்கள், இலகுவான
அமலாக இருந்தால் நாங்கள் எடுத்து நடக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாவை சரியான இடத்தில் பயன்படுத்துவது பிற அமல்கள் எல்லாவற்றையும் விட மிக உயர்வானது என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாவை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். அந்த நாவு இருக்குது, பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அல்லாஹ் எல்லாத்துக்கும் தரல. உலகத்தில் ஆடு மாடு கோழி ஏதாவது பேசுமா? எதுவுமே பேசாது. பேசக்கூடிய ஆற்றல், அந்த பேசுதல் அப்படிங்கிற அந்த பெரிய நெஹ்மத்தை மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தந்திருக்கிறார். அர்ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். பேசக்கூடிய வாய்ப்பை இந்த மனிதனுக்கு நான் தந்தேன், அது ஒரு பெரிய நெஹ்மத் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஆனால் இந்த நெஹ்மத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாவின் மூலமாக எத்தனை எத்தனை காரியங்கள் அல்லாஹ் ஒரு கபீரா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஒரு நொடிப்பொழுதில் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த நாவுக்கு இருக்கிறது என்று அல்லாஹும் ரசூல் நமக்கு மாறி மாறி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நாவை சரியான நேரத்தில் நா வார்த்தைகளை சரியான முறைப்படி பேச வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தைகள் அதிகமாக புலம்புகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில சமயங்களில் சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய ஒன்றாவது அல்லது அதைவிட கீழே படிக்கக்கூடியவர், ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கக்கூடிய சிறுவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது காது கூசுகிறது, உள்ளம் நடுங்குகிறது. காது கூசக்கூடிய உள்ளம் நடுங்க வைக்கக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு சிறுவர்கள் சர்வசாதாரணமாக, சிறுவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு 10 வயது 12 வயது என்று நான் சொல்லவில்லை, சிறுவர்கள் என்று சொன்னால் 3 வயது 4 வயது அவன் பேச தெரியவில்லை அவனுக்கு, ஆனால் அவனுடைய வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அசிங்கமான அசூசையான ஆபாசமான வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி தருவான், ஒருவன் கெட்ட வார்த்தையை பேசுகிறான் என்று சொன்னால் அவனுக்குண்டான தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். கெட்ட வார்த்தையை பேசுகின்ற பொழுது அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஆனால் இன்றைக்கு புழக்கத்தில் சாதாரணமா அம்மாவை பத்தி திட்டுறது, அக்காவை பத்தி திட்டுறது, மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசுவதெல்லாம் இன்றைக்கு நம்மிடத்துல ரொம்ப சாதாரணமான. இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, ரொம்ப பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாரு, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்களே, நம்ம ஊர் பழக்க என்ன செய்யறாங்க கூப்பிடுறப்பையும் அந்த வார்த்தையை சொல்றாங்க, இவாடா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாங்க. என்னங்க நீங்க பள்ளி வாசல் இருந்து இந்த வார்த்தையை பேசுறீங்களே, இது ரொம்ப சாதாரண வார்த்தை, இது எங்கள கெட்ட வார்த்தை இல்லைங்கிற. கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது உங்க ஊர்ல உங்க மனசுல இல்ல, ஆனா ஷரியத்து என்ன சொல்லுதுன்னு அப்படி பாக்கணுமா இல்லையா? ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரி குழந்தைகளுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தைகளை பேசி பேசி பழக்கி பழக்கி இன்னைக்கு குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க, குழந்தைங்க பேசுறாங்க. அவங்களை கூப்பிட்டு என்னடா இப்படி பேசுறீங்க என்னன்னு தெரியுமான்னு கேட்டா, எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா எங்க அம்மாவா தான் இதை பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லு. எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு கத்துத்தர்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான விஷயங்களை கத்துத்தர்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் எல்லாம் நமக்கு எதிரான முறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நாம ரொம்ப கவனமாக, அது குறிப்பாக அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நேமத்தாக இருக்கக்கூடிய அந்த பேசுதல் என்ற அந்த நேமத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் பேசிவிட்டால் அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆதமுடைய மகன் சில வார்த்தைகளை பேசுகிறான், அது அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது, சில வார்த்தைகளை பேசுகிறான், அது அவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். சில வார்த்தைகள் இருக்கதே அது சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும், அமல்கள் அல்ல, சில வார்த்தைகள். நீ தொழுதா, நோம்பு வச்சா, ஹஜ்ஜு செஞ்சா, அது இது எல்லா அமலும் செஞ்சிட்ட, கடைசியாக சில வார்த்தைகளை நீ பேசிட்ட, அடுத்தவங்களுடைய உள்ளம் காயப்படக்கூடிய விதத்துல பேசிட்டேன்னு சொன்னோம்னா, அந்த ஒரு வார்த்தை போதும் உன் எல்லா அமல்களையும் அழித்து உன்னை சொர்க்கத்திலிருந்து தடுத்து நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வார்த்தைகள் ரொம்ப கவனத்தில் இருக்கணும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான முறையில் நமக்கு சொல்லித் தருவார்கள்.
உங்களுக்கு நமக்கு அல்லாஹ் சொல்லி தருவான், நீங்கள் உங்களுடைய நாவுகளிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்க பேசுற வார்த்தைகள் இருக்குதே அது அப்படியே விட்டுறமாட்டான், எது சரி எது தப்பு நோட்டு எதிராளி முடிவு பண்றதல்ல, மலக்குமார்கள் முடிவு பண்றாங்க. மலக்குமார்கள் அந்த கிராமன் காத்திபீன் மலக்குமார்கள் வலது பக்கம் இடது பக்கம் எழுதுறாங்க. நாளை மறுமையில் மஹ்ஷர் திருவழியில் நிறுத்தப்படுகின்ற பொழுது உங்க கையில அமால் நம்ம பட்டோலை கொடுக்கிறப்ப அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், லா யுகாவிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, நான் விளையாட்டிற்கு பேசிய வார்த்தைகளை கூட மலக்குமார்கள் எழுதி வைத்து விட்டார்களே, இதுவெல்லாம் எழுதுவார்கள் என்று தெரிந்தால் நான் பேசாமல் இருந்திருப்பேனே என்று நாளை மறுமையில் அவன் புலம்புவான் என்று நமக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தினுடைய விளக்கத்தில் இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அன்னடியார்களே, பேசுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விளையாட்டுக்கு தான் நான் பேசினேன் அப்படின்னு பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதன் சில வார்த்தைகளை வெளியிடுகிறான், அந்த வார்த்தைகளின் மூலமாக அவன் விளையாட்டை கேலி கிண்டலை நாடுகிறான், அந்த வார்த்தைகளின் மூலமாக வேற எதையும் அவன் நாடல்ல, அந்த வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தை போதும் அவன் நரகத்திற்கு தகுதியானவன் என்று சொல்லுவதற்கு என்று எச்சரிக்கை செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லக்கூடாது, விளையாட்டிற்கு கூட அடுத்தவர்களை காயப்படுத்தி விடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரு. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அன்பரியார்களே, ஒரு மூமின் அவனுடைய வார்த்தைகள் சரியாக இருக்கும், அந்த வார்த்தைகளை சரியாக பிரயோகப்படுத்துபவன் மட்டும்தான் மூமினாக இருக்க முடியும் என்பதை நாம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக தெரிந்திருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நாவுகளை சரியான இடங்களில் சரியான வார்த்தைகளை கொண்டு பிரயோகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யார் நாவை பாதுகாத்துக் கொள்கிறானோ, இரு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் எவன் பாதுகாத்துக் கொள்கிறானோ அவனுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய நாவுகளை பாதுகாத்து நபியினுடைய பொறுப்பில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. மூமினுடைய மிக முக்கியமான குணம் நாவை பேணி பாதுகாப்பது, அந்த குணத்தை சரியான முறையில் பாதுகாத்து உண்மையான மூமினாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் வாஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.